Hi dear friends, welcome to Ammu's Flavor. நீங்க இந்த சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. பால் மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு கப் அளவு பால் பொடி சேர்க்கணும். இது கூடவே 1/2 கப் அளவு மைதா சேர்த்து கலந்துக்கோங்க. மைசூர் பாக் கலவையை சேர்க்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதல 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து உள் பக்கத்துல தடவி குடுக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு பால் பொடிக்கு 2 கப் அளவு சக்கரை சேர்க்கணும். இனிப்பு சுவை இருக்க பால் பொடி யூஸ் பண்ணீங்கனா 2 கப், இனிப்பு சுவை இல்லாத பால் பொடி யூஸ் பண்ணீங்கனா 3/2 கப், அதாவது அன்ஸ்வீட்டன்ட் மில்க் பவுடர் யூஸ் பண்ணா 3/2 கப் சக்கரை சேர்க்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இனிப்பு சுவை இருக்க பால் பொடி, அதனால 2 கப் சக்கரை சேர்த்திருக்கேன். 2 கப் அளவு சக்கரைக்கு 1 கப் அளவு தண்ணீர் சேர்க்கணும். தண்ணீர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வைங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கட்டியாகணும். இது மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு கலந்து வச்சிருக்க மைதா பால் பொடியை இதல சேர்க்கலாம். இத சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது மாதிரி கலந்ததும் பாதி எலுமிச்சைச்சாறு இதல சேர்க்கணும். மாவு கட்டி கட்டியா இருக்க கூடாது, இது மாதிரி நல்லா கலந்துக்கணும். இது மாதிரி நல்லா கலந்ததும் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் வராத எண்ணெயா சேர்த்துக்கோங்க, அதாவது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம், வெஜிடபிள் ஆயிலா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லாம் மாவு உள்வாங்கனது அப்சர்ப் பண்ணது 1/2 கப் நெய் சேர்க்கணும். இது மாதிரி நெய் நல்லா கலந்து இந்த பதத்துக்கு வந்தது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே எண்ணெய் தடவி வச்சிருக்க பாத்திரத்துல மாற்றணும். உடனே மாற்றலன்னா கட்டி குடிக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இத திருப்பி வெளியே எடுக்கணும். ரொம்ப ஸ்வீட்டான பால் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.